கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய் பட்டினத்தில் மீன்பிடி துறைமுகத்தில் படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தருவதற்காக எமது செய்தியாளர் நிதின் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் நிதின், இது குறித்த முழுமையான தகவலை பதிவு செய்யலாம். அதாவது நேற்றைய தினம் காலை 10 மணி அளவில் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 5 மீனவர்கள் வித்தைப்படகில் மீன்பிடிக்க சென்றனர். இந்த வீரர்கள் மீன்பிடிக்க சென்ற இடத்தில் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தின் மூத்தோரத்தில் செல்லும் போது கடல் அலையில் சிக்கி படகு கவிழ்ந்தது. இந்த படகு கவிழ்ந்த விதத்தில் இந்த படகில் சென்ற 5 மீனவர்களில் 4 மீனவர்கள் நீந்தி கரை சென்றனர். அவர்களுடன் சென்ற கன்னியாகுமரி மாவட்டம் வல்லவளை பகுதியை சேர்ந்த இயேசுதாசன் என்பவர் கடலில் அலைகளுக்கு செல்லப்பட்டு மாயமானார். தற்போது அவர் சென்ற விசைப்படகில் உள்ள சிசிடிவி, அதாவது விசைப்படகு கடலிலை மோதி கற்களில் மோதி உடைகின்ற சிசிடிவி வெளியாகி உள்ளன. தற்போது இன்று காலை தற்போது அவர் இயேசுதாசனின் உடல் வந்து தேங்காய்பட்டினம் துறைமுகத்தின் அருகே கரை ஒதுங்கிய போது சக மீனவர்கள் அந்த உடலை மீட்டு தற்போது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து, அதாவது குறிப்பாக கடந்த 2 மாதங்களில் மட்டும் 4 மீனவர்கள் இந்த மூத்தவாரத்தில் அலையில் சிக்கி உயிரிழந்தனர் என்பதே குறிப்பிடத்தக்கது. உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி நிதின்.